Our borders also need safeguarding, and we will never accept any attempt to unilaterally change the status quo. A posture that departs from established understandings will evoke its own responses. Hi, hello, this is Social Rebels 8. என்னைக்கா இருந்தாலும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா சைனாவோட கடல் வழித்தடங்களை பிளாக் பண்ணுறதுக்காக அமெரிக்கா உதவியை நாடும். ஸோ அப்படி நாடும்போது கண்டிப்பாக நாம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ஸ்லாம் சைனாவை பிளாக் பண்ணியே தீருவாங்க. இது சைனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை போரில் கொடுக்கும். ஏன்னா பெட்ரோலே போகாமல் தடுத்து நிறுத்தினா எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. விலைவாசி ஏறி போயிடும், பெரிய பிரச்சனை வரும் நாட்டுக்குள்ளேயே. அதனால தான் சைனா ஒரு குள்ளநெறித்தனமான ஒரு திட்டத்தை இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக போடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி தடம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த தடத்தில் இருக்கக்கூடிய வீக்கான குட்டி குட்டி நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், தீவுகள், இந்த மாதிரி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் கடன் கொடுத்து அதை தன்னோட வலைக்குள்ளே கொண்டு வந்துடுறது. இதைத்தான் டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குட்டி நாடுகள் வந்து தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கன்ஃபார்மாக காசு இருக்காது அவங்கள்ட்ட அந்தளவுக்கு. ஸோ அவங்க எப்பயும் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவே கடன் வாங்கி தான் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பாக கடன் வாங்கியே தீருவாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கடன் வாங்க வரும்போது நீங்களே இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு கடன் கொடுப்பா அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம கடன் கொடுப்போம். சக்ஸஸ் ஆகலைன்னா நமக்கு பணம் வராது அப்படிங்கிறது தெரியும், கொடுக்க மாட்டோம். ஆனால் சைனா இதில் அப்படியே நேர் ஆப்போசிட்டு. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கடன் கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு உள்நோக்கம் அப்படின்னா, தான் கொடுக்குற பணத்தில் எக்காரணம் கொண்டும் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு அந்த நாடு வளர்ந்துடவே கூடாது. எப்பயும் தனக்கு அடிமையாக தான் இருக்கணும், அதுக்கு அந்த ப்ராஜெக்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகணும். அப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா மறுபடியும் வந்து கடன் கேட்பான். அப்போ தான் சீனா மறுபடியும் கடன் கொடுத்து அப்படியே தன்னோட இரும்பு கரத்தில் அந்த நாட்டை அப்படியே வளைச்சி பிடிக்க முடியும். இதுதான் சைனாவோட முதல் குள்ளநெறித்தனமான வேலை. ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த நாடு வந்து கொஞ்சம் உஷாரு, நல்ல ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்பயும் விட முடியாது இல்லையா. ஸோ உடனே வட்டியை வந்து அதிகப்படுத்திடுவாங்க. எப்பயுமே எந்த நாடாக இருந்தாலும் தன்னோட நாட்டு வளர்ச்சிக்கு அதிக அளவில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளோட க்ரோத் வந்து 8% மேலே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த 8%க்கு கீழே தான் கடன் வாங்கணும். அதுக்கு மேலே வாங்கினா நம்மளால் திருப்ப கட்ட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த குட்டி நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் பெர்சன்ட் அப்படிங்கிறதே வந்து வெறும் ஒரு 2%, 3% இப்படி தான் இருக்கும். உலக வங்கியே வெறும் 1.5% தான் கடன் கொடுக்கும். ஆனால் உலக வங்கியில் கடன் வாங்குறதுல பிரச்சனை என்னென்னா, அவங்க 1008 ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க, பாலிசியெல்லாம் மாற்றணும்னு சொல்லுவாங்க, நம்ம நாட்டுக்குள்ளே தலையிடுவாங்க. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் சைனா இதால் எதுவுமே பண்ணாது. ஏன்னா அது பின்னாடி பெரிய அளவில் தலையை உள்ளே விட்டு ஆட்டுறதுக்கு தான் விதை போடுது, ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த நாடு வந்து கேட்டாலும் 4-6% அளவுக்கு வட்டியை வச்சு கடன் கொடுத்துரும். அவனே வருஷத்துக்கு 3% தான் வளர்ச்சி அடைவான். இவனுக்கு ஆனால் 6% வட்டி கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ மறுபடியும் கடன் வாங்க ஆரம்பித்து நல்லாவே அந்த சீனா வலையில் மாட்டிக்குவாங்க. இதுதான் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி சைனாவோடது. மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி சைனா கொடுக்குற கடனை வச்சு அந்த நாட்டுக்குள்ளே எந்த ஒரு நல்லதும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத சைனா ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு தன்னோட நாட்டு கம்பெனியை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு கண்டிஷன் போகணும். அதே மாதிரி அதில் இந்த அளவுக்கு வந்து என்னோடய நாட்டு வேலையாட்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டுரும் சைனா. நம்ம சிதம்பரத்துக்கு இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுவுமே இது ரிலேட்டடான வீடியோ தான். அதை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக இந்த மேட்டர் புரியும். ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா, சைனா தன்னோட கம்பெனி அங்கே அனுப்பிச்சது மூலமாக தான் கொடுத்த கடனில் ஒரு பகுதியை அந்த கம்பெனி வழியாகவே திரும்ப தன்னோட நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கடன் கொடுத்துட்டு தன்னோட கம்பெனியவே உள்ளே அனுப்பிச்சி விட்ரும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா தான் வாங்கின கடனில் அந்த கம்பெனிக்கு தான் செலவு பண்ணும். ஸோ அந்த கம்பெனி யாரோட கம்பெனி, இந்தியன் கம்பெனி. ஸோ இந்தியன் கம்பெனியில் வேலை செய்கிறது யார், இந்தியன்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கொடுத்த கடன் இந்தியன்ஸுக்கு சம்பளமாக வரும். அந்த சம்பளத்தை அவன் கொஞ்சமாக செலவு பண்ணிவிட்டு மீதியை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவான். ஸோ அதில் நமக்கு பெரிய அளவில் லாஸ் இருக்காது. நம்ம நாட்டுக்கு ஆக்சுவலாக அது வளர்ச்சி தான், வேலைவாய்ப்பை கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இன்னொரு நாட்டுக்கு குழி தோண்டியாச்சு, அவன் கடன் வாங்கிட்டான், பெரிய ஒரு வலையில் சிக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இங்கே. ஸோ இப்படி தான் சைனா ஈவன் ஹம்பந்தோட்டா போகிற ஸ்ரீலங்காவில் கூட இதே வேலையை தான் பண்ணியிருக்கு.
தன்னோட கம்பெனியை வச்சு தான் அதை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ கடன் கொடுத்து 99 வருஷம் லீஸுக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியும் சைனா எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த குட்டி நாடுகள் எல்லாமே இதில் விழுந்துருச்சு அப்படின்னா அவரை என்ன பண்ணுறது, வேறு வழியில் இல்லையா, சைனா சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டி தான் ஆகும். ஸோ இதைத்தான் உலக நாடுகள் ரொம்ப கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டெப்ட் ட்ராப்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இனி அப்படியே நம்ம சைனா எந்த ரூட்டு வழியாக பெட்ரோலை வந்து இறக்குமதி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வழியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் அதை எப்படி பிளான் பண்ணி பிடிச்சிருக்குதுன்றதையும் பார்ப்போம். ஸோ முதல்ல சவுதி அரேபியாகிட்டு இருந்து தான் சைனா தனக்கு தேவையான எண்ணெயை வந்து அதிக அளவில் இறக்குமதி பண்ணுது. ஸோ அதில் ரெண்டு ரூட் இருக்குங்க. சவுதியிலேருந்து நீங்கள் பெட்ரோலை வந்து இறக்குமதி கொண்டு போகணும், வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும், இந்தியாவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி அப்படின்னா ரெண்டு ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து ரெட்ஸி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு ரூட் வந்து பெர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வழியாகவும் நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா சவுதிக்கு ரெண்டு கடல்லையுமே துறைமுகங்கள் வந்து உண்டு. ஸோ இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா ரெட்ஸி வழியாக வந்து அதிக அளவில் தன்னோட பெட்ரோல் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த நாடுகளும் இந்த வழியை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது சைனா யோசிக்குது, என்னைக்காச்சும் போர் வந்துச்சு அப்படின்னா ரெட்ஸி அப்படிங்கிறது ரொம்பவே சின்ன கடல் தாங்க. யார் நினச்சாலும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதோ ஒரு நாடு நினச்சாலும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்க முடியும். ஸோ அவங்க மிலிட்ரியை விட்டே குறுக்க தடுத்து நிறுத்தலாம் சைனாவுக்கு போகக்கூடிய எண்ணெய்களை. நீங்கள் அந்த ரெட்ஸி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமன் ஓமனாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த சைடு சவுத் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்காவுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய நாடுகளாக தான் இருக்கும். இல்லைன்னா அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கும். ஸோ இதை பார்த்த சைனா என்றைக்கு இருந்தாலும் இங்கே நமக்கு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணுது, அங்கே வந்து தேடுது. ஏன்னா அதுக்கு வீக்கான கண்ட்ரி தான் வேணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்ட்ரி வந்து சைனாவோட வலையில் சிக்காது. ஸோ அப்படி தேடும்போது சைனாவுக்கு கிடைச்ச முதல் நாடு ஜிபூட்டி. ஜிபூட்டிங்கிறது ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான். அதை ஈஸியாக தன்னோட வலையில் விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த நாட்டுக்கு கடன் கொடுத்தே காலி பண்ணி வச்சுங்க சைனா. இப்போது சைனாவோட மிலிட்ரி பேஸ் வந்து அந்த நாட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதியிலேருந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு நாடு குறுக்க பிரச்சனை பண்ணுச்சுன்னா தன்னோட மிலிட்ரி பேஸை ஜிபூட்டியிலே வச்சுருக்கிறதுனால ஈஸியாக எதிர்த்து போரிட முடியும். இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், யாராச்சும் தடுத்து நிறுத்துறாங்கன்னா சைனாவிலேருந்து தன்னோட போர் படையை எடுத்துக்கிட்டு இங்கே வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால தான் ஜிபூட்டிலேயே ஒரு மிலிட்ரி பேஸை அந்த நாட்டுக்கு கடன் கொடுத்து அவங்கள தன்னோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து ஒரு மிலிட்ரி பேஸை உருவாக்கி வச்சாச்சு. ஸோ இனிமேல் அந்த பகுதியில் எவனாச்சும் வாழ ஆட்டினான்னா அங்கேருந்து தன்னோட தளவாடங்களை யூஸ் பண்ணி அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியும் இல்லையா. சிம்பிளாக ஒரு ஏர்ஃபோர்ஸே இருக்கனால அங்கே கொண்டு போய் ஒரு 4 ஜெட்டை நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சைனா ஜிபூட்டியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் முதல் நாடு. சரி, ஜிபூட்டியே பிடிச்சாச்சு, நீ அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம முதல்லையே போன வீடியோலேயே பார்த்த மாதிரி போகிற வழியில் சைனாவுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நடுவில் எங்கேயாச்சும் ஒரு ரெஸ்டிங் ஜோன் வந்து சைனாவுக்கு வேணும். அப்படி யோசிக்கும்போது எந்த நாடாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா மாலத்தீவு சொன்னேன், ஸ்ரீலங்கா ரெண்டாவது, மூணாவது சிங்கப்பூர், இந்தோனேஷியா சிங்கப்பூர். இந்த மூன்று நாடுகளில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம். இதில் முக்கியமாக மால்தீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு. அதை விட அங்கே துறைமுக வசதிங்கிறதெல்லாம் பெருசாக கிடையாதுங்க, ரொம்ப குட்டி 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 தீவுகளால் உருவாக்கப்பட்ட நாடு மால்தீவ்ஸ். ஸோ அதனால் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இந்த வழியாக போகிறாங்க அப்படின்னா இலங்கையை தான் சூஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்துக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய ஹம்பன்தோட்டா போர்ட் அப்படிங்கிறது இங்கே தான் கதைக்குள்ளே வருது. ரொம்பவே பெரிய போர்ட்டுங்க, அங்கே இல்லாத வசதிங்கிறதே கிடையாது. ஸோ சைனா வந்து எப்படியாச்சும் இந்த ஹம்பன்தோட்டா போர்ட்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும், ஜிபூட்டியை கூட அது கூட பிரச்சனை இல்லை, சவுதி அரேபியாவிலிருந்து இறக்குமதி பண்ணும்போது எப்படியோ ஒரு பாக்கில் கொண்டு வந்துடலாம். ஆனால் ஸ்ரீலங்காவை மட்டும் கோட்டை விட்டுட்டாங்க சைனா அப்படின்னா அவங்களோட மொத்த விஷயமே ஸ்பாயிலர், எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா மூணே சான்ஸ் தான், மால்தீவ்ஸ் ஒன்று, ஸ்ரீலங்கா ரெண்டு, இந்தோனேஷியா சிங்கப்பூர் அந்த ஏரியா வந்து மூணாவது. இதில் மால்தீவ்ஸ் இந்த இந்தோனேஷியன் ரீஜன் எல்லாமே அமெரிக்கன் சப்போர்ட்ரு. மீதி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஸ்ரீலங்கா தான். இந்த பாயிண்ட்டை கோட்டை விட்டோம்னா நம்ம காலி அப்படிங்கிறது சைனாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் இலங்கை எப்போல்லாம் பணம் கேட்டுச்சோ அப்போல்லாம் வாரி இறக்கிறாங்க. கடைசியில் அதோட விளைவாக ஹம்பன்தோட்டா போர்ட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இலங்கையிலேருந்து கொண்டு வந்துட்டாங்க சைனா. இப்போ இலங்கையோட நிலைமையை பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த நாடே காலி. ஸோ இந்த சமயத்தில் தான் இந்தியா உள்ளே போகுது, எப்படியாச்சும் இலங்கையை நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லி இலங்கைக்கு வேணுங்கிற உதவியை பண்ணுது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இதை வந்து நம்ம அடுத்ததாக பார்ப்போம் தெளிவாக. இருந்தாலும் இப்போ சும்மா சொல்கிறேன், இந்தியா வந்து இலங்கைக்கு கண்ண மூடிட்டு செலவு பண்ணுறதுக்கான காரணம் இதுதான்.
சைனாவுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா இதுதான், இதை தூக்கிட்டாலே சைனா காலிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். இப்போ லேண்டு பார்டரில் வந்து நம்ம கூட சண்டை போடணும்னாலே பயந்து செத்துருவான். அந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட் தான் இலங்கை. சரி, ஹம்பந்தோட்டா பொருட்டு எப்படியோ வந்து 100 வருஷத்துக்கு அவன் தான் வச்சுருக்க போகிறான், லீஸுக்கு எடுத்துட்டான், அதை விட்டுருவோம். அடுத்தது அப்படியே போனீங்கன்னா மலாக்கன் ஸ்ட்ரெயிட், மூணாவது முக்கியமான பாயிண்ட். இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக ரொம்ப சின்ன பேசேஜ் எதுவுமே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நினச்சா ஈஸியாக தடுத்து நிறுத்த முடியும். ஜிபூட்டி, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி சின்ன நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சைனா கொண்டு வந்துருச்சு. ஆனால் இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன நாடுகள் தான், ஆனால் எல்லாமே பணக்கார நாடுகளாக போயிட்டதுனால சைனாவோட வலையில் யாருமே விழுகலைங்க. எல்லாருமே அமெரிக்கன் சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்கன் சப்போர்ட்டர். முக்கியமாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இங்கே வந்து நார்மலாகவே சைனீஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது உண்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரியே. என்னைக்கு போர் நடந்தாலும் இந்த இடத்துல சைனா மறிக்கப்படும், பிளாக் பண்ணப்படும் அப்படிங்கிறது சைனாவுக்கு உறுதியாக தெரியும். அதனால தான் ரொம்பவே சைனாவுக்கு இந்த மலாக்காவை பார்த்து இந்த மலாக்கன் டிலேமா அப்படிங்கிறது மேலே ரொம்ப பயம் ஜாஸ்தி. ஸோ இதனால தான் எப்படியாச்சும் சவுத் சைனா சீயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும், ஏன்னா இந்த ஏரியாவை தாண்டிட்டா சவுத் சைனா சீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டா தனிக்காட்டு ராஜாவாக இருக்கலாம். அந்த இடத்துல தன்னோட கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறது மூலமாக இந்த மலேசியா சிங்கப்பூரோட ட்ரேடை சைனானால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா மிரட்டலாம் திருப்பி, நீ பிளாக் பண்ணினா நானும் பிளாக் பண்ணுவேன்னு சொல்லி. இதுக்காக தான் சவுத் சைனாசியை எப்படியாச்சும் பிடிச்சிடணும், அங்கே தன்னோட மிலிட்ரி பேஸஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைனா ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கேயும் அமெரிக்கா தைவானுக்கு ரொம்ப பக்கபலமாக நிற்கிறதுனால சைனாவுக்கு அப்படியே சுற்று கட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அதோட ஸ்டிங் ஆஃப் பியல்ஸ் எல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி சைனாவுக்கு இந்த ஏரியாவில் சுற்று கட்டியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் கேம் முடியலை, இனி இந்தியா எப்படி இதெல்லாம் கவுண்டர் பண்ணுதுங்கிற பார்ப்போம் அதுக்கடுத்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டியும் சைனா வந்து தன்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வேறு வழிகளையும் கண்டுபிடிச்சிருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.